ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். என்னோட நேம் கலைவாணி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமரை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். என் தொண்டை எனக்கு கொஞ்சம் சதி பண்ண காரணத்தினால இன்றைக்கி என்னோட வாய்ஸ் செங்கலை தரையில் போட்டு தேய்ச்ச மாதிரி நர நரந்தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வாய்ஸை கண்டுக்காதீங்க, அதனால் வீடியோவும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. இன்றைக்கும் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டான 5 ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி நம்ம ஜனத்தொகையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம மக்கள் தொகை 10 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறாங்களாம். அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் 10 லட்சம் குழந்தைங்க பிறக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகிற மாதிரின்னு சொன்னீங்களே, அப்போ பெட்ரோல் டீசல் விலை கம்மியானா ஜனத்தொகையும் கம்மியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க சில பேர் முருங்கைக்காய் சைஸில் இருப்பீங்க, இன்னும் சில பேர் என்ன மாதிரி பூசணிக்காய் சைஸில் இருப்பீங்க. நம்ம எந்த சைஸில் இருந்தாலும் நம்ம டோட்டல் வெயிட்டில் 8% பிளட்டோட வெயிட்டாக தான் இருக்குமா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 100 கிலோ வெயிட்டில் இருந்தோம் அப்படின்னா அதில் 8 கிலோகிராம் பிளட்டோட வெயிட்டாக தான் இருக்குமா மக்களே. இந்த இமேஜை ஒரு 2 செகண்ட் பாருங்கள். இந்த இமேஜ் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் ஃபேன்சி டிரெஸ் காம்படிஷனுக்கு ரெடியான மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது ஒரு அனிமல். ஆமாம் மக்களே, இதோட நேம் ஹார்பி ஈகலாம். இது பார்க்குறதுக்கு இப்படி தான் ஒரு ஆள் ஈகிள் காஸ்ட்யூமில் இருக்கிற மாதிரியே இருக்குமா. நாம் ஒரு நாளைக்கு சட்டி சோறு சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டை செரிக்கக்கூடிய நம்ம வயிற்றுலேயே இருக்கிற ஆசிடை வச்சு மொட்டையடிக்கிற தாடி மீசனை ஷேவ் பண்ணுற அந்த ரேசர் பிளேட்ஸை கூட கரைக்க முடியுமா மக்களே. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட், வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட், வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட்னு நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம், அப்படி இல்லைனா படிச்சிருப்போம். ஆனால் வேர்ல்ட்ஸ் அக்லியஸ்ட் அனிமல் பார்த்துருக்கீங்களா? இதோ இந்த இமேஜை பாருங்கள். இதோட நேம் பிளாப் ஃபிஷ்ஷா. வேர்ல்ட்ஸ் அக்லியஸ்ட் அனிமல்னு சொல்கிறாங்களா? நான் செவனேந்தாலாம் போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனேனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டீங்களா? பட் எனக்கு என்னவோ இது பார்க்குறதுக்கு தோலுரிச்ச கோழி மாதிரி நல்ல மொழுமொழுன்னு தான் இருக்குது. போன வீடியோவில் மரநடணும் அப்படின்ற கருத்தை முன் வச்சோம். இந்த வீடியோவோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 1.3 மில்லியன் பீப்புள், அதாவது 13 லட்சம் மக்கள் ரோட் ஆக்சிடென்ட்னால் இறந்து போகிறாங்களாம். அதுலேயும் ட்ரிங்க் பண்ணுறதுனால 10,000 பேரும், ஸ்பீடாக டிரைவ் பண்ணுறதுனால 117,000 பேரும் இறந்து போகிறாங்களாம். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்லோவாக டிரைவ் பண்ணுங்கள். லைசன்ஸ் இல்லாமல் தயவு செஞ்சு டிரைவ் பண்ணாதீங்க, ட்ரிங்க் பண்ணிவிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. ஸ்பீடாக டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட உட்காந்துட்டு போகிறவங்க தயவு செஞ்சு அதை என்ஜாய் பண்ணாமல் ஸ்லோவாக டிரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டுட்டு கார்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, டிராஃபிக்கில் ரெட் லைட் போட்டால் நில்லு, மறக்காமல் அழுத்திடுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல்லு. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.